வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் 2005 மாடல் ஒரு ஆல்டோ காரை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ரெடி பண்ணுறோம். அந்த வண்டியை நம்ம டிங்கர் பார்த்துட்டு பெயிண்டிங் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேய்ச்சிட்டு சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்ருக்கோம். இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்கி சில்வர், பாடி ஃபுல்லாகவே சில்கி சில்வர் தான். ஆனால் நம்ம இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ண போட மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா பம்பர்லாம் கோட்டிங் கொடுத்து வேறு மாதிரி ரெடி பண்ணுறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு வாட்டர் வாஷ் காமிச்சிருக்கிறோம். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு கிளாஸ் வந்து கிளாஸ் வழியாக தண்ணி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் ஒட்டுறதுக்காக நம்ம பிரிச்சுருக்கோம் அந்த கிளாஸை. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த கிளாஸ் ஃபிட்டிங்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வாட்டர் வாஷ் முடித்ததுக்கு பிறகு அண்டர்பாடு கோட்டிங் அடிக்கிறதுக்காக ஏர் பிடிச்சிட்டு பிளாக் கோட்டிங் கொடுக்குறோம். இந்த கோட்டிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து லைஃப் டைம் வந்து 15 வருஷம் ஆகிடுச்சு. அதில் சின்ன சின்ன ரஸ்டெல்லாம் ஆகி கீழேலாம் பார்த்தீங்கன்னா துரு துருவாக இருக்கும். இந்த கோட்டிங் கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் அரெஸ்ட் ஆகிரும். இதுலேயுமே நாம் கலட்டியிருக்கோம், அதனால் நம்மளால் தெளிவாக பிளாக் கோட்டிங் கொடுக்க முடியுது. இந்த கோட்டிங் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா கலர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து வாஷிங்க்கே அனுப்பிச்சிருக்கோம். அவுட்டரில் பறக்கிற பிளாக்கெல்லாம் கோட்டிங்லாம் வந்து நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் ஒரு நைஸ் ஓட்டிட்டு பாடி கலர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம பாடி கலர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் பாடி பெயிண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில்கி சில்வர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே வந்து 2K சிஸ்டம் சர்ஃபேசர் அடிச்சிருக்கனால அந்த சர்ஃபேசர் மேலே டைரெக்டாக கொடுக்குறோம். ஒவ்வொரு லேயராக கொடுக்கும்போது தான் கவரேஜ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா லேசாக மறையும், பாக்கிபடி கீழே இருக்க சர்ஃபேஸ் லேசாக தெரியும். இது எக்ஸ்ட்ராவாக கோட்டிங் போகும்போது தான் அந்த கவரேஜ் கிடைக்கும். பாருங்கள், ஸ்பாட் ஃபில்லரையும் கவர் பண்ணுறோம் சேர்த்து. இந்த கோட்டிங் வந்து பரவலாக வச்சு தான் கொடுக்கணும் சில்வர் கோட்டிங்கிறதுனால. பொதுவாக மெட்டாலி கலர் எல்லாமே பரவலாக வச்சு தான் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு கோட்டிங்காக 3-4 கோட்டிங் கொடுத்து பேஸில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கவர் ஆகிறவர்களும் கலர் கொடுப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப் ஒரு கலராக பிளாக் கேட்டிருக்காங்க கஸ்டமரு, அதனால் டாப்பை மட்டும் நம்ம விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே சில்வர் கோட்டிங் கொடுக்குறோம். இந்த கண்ணாடியிலலாம் பார்த்தீங்கன்னா சைடு இருக்க கண்ணாடியெலாம் நமக்கு அப்படியே இருக்குது, அதில் இருக்கிறனால நம்ம ஓரத்தில் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த ரப்பர் காம்பவுண்டு மேலே மட்டும் டேப் ரோல் ஒட்டி கவர் பண்ணியிருக்கோம். கிளாஸெல்லாம் வந்து நம்ம இறுதியாக க்ளீன் பண்ணிடுவோம். ஃபைனலில் வந்து கிளாஸெல்லாம் வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிளேடு போட்டு தொடச்சி எடுத்துருவோம் அதெல்லாம். இந்த கலர் கோட்டிங் முடிஞ்சோடனே கிளியர் கோட்டிங்கு அதுவும் 2 லேயராக கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுவோம். எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு கிளாஸ் ஃபிட்டிங்க்கு போவோம். டிங்கர் ஃபிட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா மிரர்லாம் கலர் கொடுத்துருக்குறோம். டோர் ஹேண்டிலு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பரு, இது எல்லாமே கலர் கொடுத்துருக்குறோம் பாடி கலரு. அது இல்லாமல் நம்ம மோனோகிராமுக்கு வர அந்த ஷீல்டு வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம், மெட்டாலிக் ப்ளூ. ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா வீல் கப்பு, அந்த டோரில் ஒட்டுற சன்சைடு அதெல்லாம் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். வண்டியை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணதுக்கான செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா இருக்குது, 20,000 ஆயிருக்கு. அதுக்குள்ளாரே தான் நம்ம டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்குறீங்க எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்னு, அது வண்டியோட வேலையை பொறுத்து தான் இருக்குது.
இப்போ இந்த வண்டியில் ரெண்டு பம்பருமே தனியாக கழட்டி நாம் அடிக்கிறோம். அதில் தனியாகவே ஃபினிஷிங் பண்ணிட்டு கடைசியாக ஃபிட்டிங் பண்ணுவோம். வீல் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் தான் இருக்கும் வண்டியில். நாம் இந்த வண்டிக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறோம். வீல் கப்புக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீல் கப்பு வந்து நம்ம ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம். என்ன மாதிரி ப்ளூ அடிச்சிருக்கோன்னு பார்க்குறீங்க. ஃபிட்டிங் ஒர்க்கு முடிச்சுட்டு பாலிஷ்க்கு வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது பாலிஷ் ஒர்க்கு தான் பார்க்குறீங்க. இதில் கிளாஸெல்லாம் பாலிஷ் பண்ணுவோம். கிளாஸு, ஹெட்லைட்டு, மோனோகிராமு இதெல்லாம் தனி கேர் எடுத்து பாலிஷ் பண்ணுவோம். அப்படி பாலிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பிரைட் ஆயிரும். இவ்வளோ நாளாக எந்த அளவுக்கு அதெல்லாம் மங்களாக அழுக்கு பிடிச்சி எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து பாலிஷில் வந்து பிராண்ட் நியூவாக வந்துடும். ஒர்க்கை கவனிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட இது. இது வந்து இந்த கிளாஸ் தொடச்சோமே பார்த்திங்களா, அதோட வண்டியில் இருந்த கிளாஸ் தான். இப்போ வண்டி டெலிவரிக்கு பாலிஷ் முடித்து வண்டி டெலிவரிக்கு தயாராகிச்சு. இதில் டாப்பு வந்து நம்ம வந்து பிளாக் அடிச்சிருக்கோம். வித்தியாசமாக இருக்கும். இல்லை பாருங்கள், அந்த டோர் ஹேண்டில்லாம் பாருங்கள். டோர் டோர் ஹேண்டிலும் மிரரு இதெல்லாம் பாடி கலர் கொடுத்ததுனால இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. எப்படி இருக்குமோ, ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி இருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வண்டியோட வியூ பாருங்கள், ஆல்ரவுண்டு வியூ காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.